என்னை படைத்தார் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவகை நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அவருடைய இறுதி காலம் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப்பெருமான். வள்ளல்வோம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் புகாத்து இறப்போம் நல்ல குணம் அதிக மாமருடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப்பெருமானை கை தொழுத கால் என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த செல்வ கணபதியை வழங்கிவிட்டால் நமது கழகத்திற்கு கண்டிப்பான முறையிலே ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அன்னவரை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே நார்தர் கிடைக்கும் செந்தில்குமரன் அவர்களுக்கு விநாயகர் சார்பாக பொன்னாடி எடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். நன்றி. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து பெருமை சேர்த்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் பெரியூர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நன்றி வணக்கம். அதனாலே இந்த இடத்திலே அந்த விநாயகப்பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையில் அண்ணவரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை பார்க்கலாம் என்பதாலே செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே காரணமே பிள்ளை மூக ஆனந்த பூரணமே
அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது எங்க இந்து மதத்தினுடைய சாஸ்திரம். அதனால உங்க பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்றையா அப்படி சொன்ன உடனே அவதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னாரா, அப்படியாப்பா, அப்ப எந்த பெயருக்கு அர்ச்சனை பண்றமோ அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா ஏன் பேருல நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம், இந்தியாங்கிற பேருக்கு நீ அர்ச்சனை பண்ணு. காரணம் என்ன? என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே என் இந்திய மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும். நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்ப பாருங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து
அவங்களுக்காக வாழ்ந்தது கிடையாது. காரணம் என்ன? நமக்காக, நம் மண்ணுக்காக, நம் நாட்டிற்காக வாழ்ந்து விட்டு மறைந்தவர்கள். அதே போல இந்த இடத்துல ஏன்னா எத்தனையோ மன்னர்கள் உண்டு, எத்தனையோ மாமன்னர்களும் உண்டு. அதே போல இந்த இடத்துல வாசகத்துக்குரிய அன்பு ஐயா அவர்கள் சொன்னாங்க, அம்பேத்கருடைய பாடலை பாட சொல்லி கேட்டாங்க அவருடைய விருப்பத்திற்காக. ஏன்னா அவருடைய பெருமையெல்லாம் பாடணும் அப்படின்னா யாராலும் பாடி முடிக்கவே முடியாது. அப்படி இருந்துட்டாலுமே இந்த இடத்துல தங்கமடி தங்கமடி அம்பேத்கர் சிங்கமடி, தங்கமடி தங்கமடி அம்பேத்கர் சிங்கமடி, எங்கும் பறக்குதடி செம்பொன்னிலே வண்ணக்கொடி, எங்கும் பறக்குதடி செம்பொன் கொடி வண்ணக்கொடி, நல்லபடி பறக்குதடி அம்பேத்கர் வண்ணக்கொடி, நல்லபடி பறக்குதடி அம்பேத்கர் வண்ணக்கொடி, தங்கமடி தங்கமடி அம்பேத்கர் சிங்கமடி, தங்கமடி தங்கமடி. வண்ணக்கொடி நல்லபடி பறக்குதடி செம்பன் கொடி வண்ணக்கொடி, தங்கமடி தங்கமடி இப்படி தனிப்பட்ட முறையிலே பாடணும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவருடைய புகழை எல்லாம் பாடி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொன்னாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதான் சொல்லி வச்சாங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு. அதே போல ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமரா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதெல்லாம் போதும் கைபிடிச்சாம்பளை வெளியே தள்ளிடும். அதுவும் அவஞ்சாம்பளா இல்ல அடுத்தவன் ஜாம்பளான்னு கூட தெரியாது. காரணம் என்ன? அதுதான் இறைவன் கணக்கு. நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருக்கலாம், லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம், நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலுமே அந்த பெருங்கொண்ட கோடீஸ்வரரை இறந்து விட்டால் சரி, பிணப்பெட்டி என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டி வாடகைக்கு தான் வாங்கணும். நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சவப்பெட்டியை வாங்கி வீட்டுல வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா
ஒரு மணி நேரத்திலே எப்பொழுது ஆணவம் அதிகமாக சேரும் அப்படினு கேட்டால் எவன் ஒருவர் இடத்திலே அதிகமாக பணம் சேர்கின்றதோ அவன் இடத்திலே ஆணவம் அதிகமாக சேரும் அப்படி சொல்லி வச்சாங்க இவர்தான் பாருங்க நமக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கு அப்படினு ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான் அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டாரு தம்பி உங்கிட்ட பணம் இருக்கு அப்படினு ஆணவத்தோடு இருக்கையே இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படினு கேட்டாரு அப்பதான் நான் சொன்ன ஐயா இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்க என்னால முடியும் அப்படி சொன்ன உடனே அப்பதான் எதிர நின்னவர் கேட்டாரு அப்பா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படி சொல்றீங்க பெற்ற தாயினுடைய பாசத்தை வாங்க உன்னால முடியுமா அப்படினாரு அப்பதான் திகைத்து போனான் தாய் பாசத்தை ஒருபோதும் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே வாங்க முடியுமா அப்படி வாங்க முடியாது சரி பிறகு இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படி கேட்டாரு அப்பதான் அவன் சொன்னான் ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படினு சொன்னா அப்பதான் பாருங்க சொன்னா இங்க மட்டும் கிடையாது எல்லா இடத்திலயுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டுருக்கேன் இந்த மண் எனக்கு சொந்தம் அப்படி சொல்கின்ற பொழுது அப்பதான் பாருங்க அந்த ஆணவம் படைத்தவனை பார்த்து இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது ஏண்டா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டுருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றையே என்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன் உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன் அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு எது இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது அதான் சொன்னாங்க மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும் அதே போல மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டாள் ஒருபோதும் கிடையாது காரணம் என்ன அதே போல இந்த மண்ணில பிறந்தவனுக்கு தாய்க்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இப்படிதான் பாருங்க ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்ல அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனாங்க அம்மா எங்களுக்கு குழந்தை இல்ல உங்களுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்ன குழந்தை அப்படின்னா அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படி ஆண் குழந்தை பிறந்து தக்க பருவம் அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என்ன பண்ணாங்க ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க ஒரு உலகம் எல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தாங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாளா எங்க இந்த வீட்டுல ஒண்ணும் உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக ச
அப்பதான் கணவன் சொன்னா பெத்த தாகியை கொண்டு போய் ஒருபோதும் அனாதிலத்துல சேர்க்க மாட்டேன் வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேக்குறேன் அப்படி சொன்ன பிறகு அதற்கடுத்தபடியாக மனைவி சொன்னா சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதிலத்துல சேர்க்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும் அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும் இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படினா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின அவ சொல்ல அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது மனைவியுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படி நினைச்சு என்ன பண்ண ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சிட்டு அவதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படி தாயை பார்த்து சொல்லு அப்பதான் தாய் சொன்னாளா அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா நீ நல்லா இருந்தா போதும்டா அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கள்ளு அப்படி சொல்லுவாங்க அப்படி சொன்ன பிறகு பாருங்க இந்த புதுசா திருமணம் முடிச்சவங்களுக்கும் இறைவனுடைய அருளால் இங்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படி ஆண் குழந்தை பிறந்து அதாவது ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டான் ஒரு 10 வயது பையனாக வந்த பிறகு திண்ணையில படுத்த பாருங்க மாமியா அவளும் வகையதாகி பாட்டியாகி இறந்து போயிட்டா இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயின் தலகாணி அப்படியே இருந்துச்சான் அப்பதான் பாருங்க இவங்க பையன் அந்த 10 வயசு பையன் போய் அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் எங்க அம்மா சொன்னாளா அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது அவளே இறந்து போயிட்டா அவளை கொண்டு போய் நல்ல முறையில அடக்கம் பண்ணியாச்சு இப்ப எதுக்குற அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்க அதை மடிச்சு கொண்டு போய் வீசடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்லு அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னான் அம்மா இந்த பாயன் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்ல போட்டுற கூடாது இத மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா என்ன மாகடாச்சாலும் நன்றி
மட்டும் தெரியவில்லை இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கறத பார்த்து விட்டால் நினைப்பட தனிப்பட்ட முறைகளை பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். அதே போல பாருங்க, ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு பார்க்கக்கூடிய வெளியாகப்பட்டது இரண்டு, கேட்கக்கூடிய செவியாகப்பட்டதும் இரண்டு. என்னப்போ முடிச்சிருவோமா? சரி, அதனால இந்நேரத்துல வந்து அந்த மனிதனுக்கு வந்து இப்படிதான் பாருங்க, ஏன்னா எல்லா மனிதனுக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, கட்டுறது கைப்பண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உலகத்துல வந்து எத்தனையோ விஷயங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம், ஆனால் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதே போல ஒரு நாளைக்கு செவி மூலமாக கேட்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் உண்டு. அப்ப எல்லாமே உண்மையாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்ப உண்மையான விஷயங்கள் எது, பொய்யான விஷயங்கள் எது அப்படிங்கறத அறிந்து ஆராய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எது உண்மை எது பொய் அப்படிங்கறதை அறிந்தாக வேண்டும். அப்படிதான் பாருங்க, பொய்யான தகவல்கள் வந்து நிறைய விதமான பல விதமான விஷயங்கள் உண்டு. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி. ஏன்னா வாரத்துல ஒரு புதன்கிழமை வந்துகிட்டு தானே இருக்கு, அப்புறம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல ஆடி காத்துல அம்மி பறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி, வருஷந்தோறும் ஆடி காத்து அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. எந்த ஊர்ல அம்மி பறந்துச்சு, சிறிய கல்லு கூட பறக்காது, பிறகு எப்படி இவ்வளவு பெரிய அம்மி பறக்கும்? அப்ப இது உண்மையா பொய்யா அப்படின்னு, இது பொய்யான விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்களை வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறது பேசணும் அப்படிங்கறதுனால பேச வேண்டிய ஆட்கள் இடத்திலே பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா காரணம் என்ன பார்த்தா, இப்படிதான் அவங்க பொய்யான ஒரு மனிதனாகப்பட்டவள் அப்படின்னு இந்த மண்ணை தோண்டுகின்ற பொழுது இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழுவாகப்பட்டது அப்படின்னு வெளியில வந்து எட்டி பார்த்தது. அப்ப வெளியில எட்டி பார்த்தக்கூடிய புழுவாகப்பட்டதை எடுத்து அவன் ஒரு தூண்டிலை ஏற்றி அந்த தூண்டிலை வந்து அப்படின்னு ஒரு குளத்துக்குள்ள பேசின. அப்ப அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு அந்த குளத்துக்குள் இருக்கக்கூடிய மீனாகப்பட்டது தூண்டில வந்து மாட்டிக்கொண்டது. அப்ப தூண்டில் போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மீன் கிடைத்தது. அந்த மீனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா புழு கிடைத்தது. அந்த புழுவுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பதான் பாருங்க, அந்த புழுவாகப்பட்டது நினைத்தது, மனிதா என்றாவது ஒரு நாள்
இறந்த இந்த மண்ணுக்குள்ள நீ வந்ததாகணும் அன்றைக்கு நீதான் எனக்கு இறை அப்படி சொல்லுச்சா ஏனா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி இந்த வாடகை வீட்ல உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும் அதுதான் வாழ்க்கை அதுக்குள்ள பார்த்தா எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் நான் அங்க போய் அதை செய்வேன் இங்க போய் இதை செய்வேன் அப்படின்னு இந்த மனிதாகப்பட்டவன் ஆணவம் அப்படி பாருங்க ஒரு மனிதர் வந்து அப்படி ஆணவத்தோடு ஒரு ஆலமரத்தடியில படுத்துக்கொண்டு அவதான் கடவுளை பார்த்து சில விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தான் இறைவா என்னை எதற்காக படைத்தாய் அதுவும் இந்த இடத்துல இந்த மண்ணுலகில் எதற்காக என்னை படைத்தாய் அப்படின்னு ஆலமர தடியில ஒருத்தன் படுத்துக்கிட்டு இறைவனை பார்த்து அப்படியே தகாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஆலமரத்தை பார்க்கும் போது ஆலமரத்துல அப்படியே ஆழம் பழம் இருந்திருக்கு அவதான் பாருங்க பார்த்துக்கிட்டே அந்த ஆழம் பழத்தை பார்த்து இறைவனை சொன்ன இறைவா ஆலமரம் அப்படிங்கிறது மிக பெரிய மரம் ஆலமரம் ஆனா இவ்வளவு பெரிய மரத்தை படைத்து ஆனா அதுல பழத்தை சின்னதாக படைச்சிட்டேயே அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டானா எப்படி ஆலமரம் மிக பெரியது ஆனால் இவ்வளவு பெரிய ஆலமரத்துல ஆழ பழம் சிறியது இவ்வளவு பெரிய மரத்தை படைச்சு எதுக்குடா இதுல சின்ன பழத்தை படைச்ச அப்படின்னு இறைவன் இடத்துல சொல்லிட்டு அந்த ஆலமரத்தடியில அசந்து அவன் அப்படியே தூங்கிட்டான் தூங்கின பிறகு பாருங்க அப்படியே காத்தடிக்குது அப்படி காத்தடிக்கின்ற பொழுது இந்த ஆழப்பழம் எல்லாமே அந்த காத்துக்கு அசைவு தென்பட்டு அவன் மேல அப்படியே விழிச்சு பார்க்க ஆழப்பழமா விழுந்து கிடக்கு பார்த்தா இறைவனுக்கு நன்றி சொன்னானா இறைவா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய படைப்பு என்ன அப்படிங்கிறது ஏன்னா மரத்துக்கு தக்கன பழம் இருந்துச்சுன்னா ஆழம்பழம் விழுந்து நம்ம செத்து போயிருப்போம் அதனால பழம் சிறிதாக இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம் அப்ப பாருங்க அப்ப இறைவன் என்ன செய்தாலுமே அதுல ஒரு நன்மை உண்டு அப்படிங்கிறத அவன் புரிந்து கொண்டான் அதே போல அப்ப அவன் போன பிறகு அதே ஆலமரத்தடியில ஒருவன் வந்து அப்படியே அசதியோட வந்து அந்த ஆலமரத்தடியில படுத்துட்டான் அவன் போன பிறகு அப்ப ஆலமரத்தடியில படுத்த பிறகு அசந்து தூங்கிட்டான் தூங்கின பிறகு பாருங்க ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு அழுக்க வந்திருக்காரு அப்படி அழுக்க வேலை செஞ்சுட்டு வருகின்ற பொழுது அப்பதான் அவர் பார்த்தா அந்த ஆலமரத்தடியில படுத்திருக்கவனை பார்த்து ஆகா நம்மதான் பெரிய வேலைக்காரன் நினைச்சோம் ஆனா நம்மளுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரர் அதிகமாக வேலை செஞ்சு அழுத்து போய் படுத்து என்ன அப்ப மதுப்பிரியர் அப்படியே மதுபானத்தை சாப்பிட்டு அப்படியே நடக்கவே முடியாம தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்கான் அப்பதான் அவன் நினைச்சான் ஆகா நம்மதான் பெரிய குடிகாரன் நினைச்சான் நம்ம என்னடா குடிகாரன் நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தர் குடிச்சிட்டு நடக்கான் பாரு இவன் தான்டா பெரிய குடிகாரன் அப்படின்னு அவன் நினைத்துட்டு அதே போல போயிட்டான் அதற்கு அடுத்தபடியாக வேலை வெட்டியே இல்லாத ஒருத்தர் வந்திருக்கான் மூன்றாவது வேலை வெட்டியே இல்லாத ஒருத்த வந்து அந்த ஆலமரத்தடியில படுத்திருக்கவனை பார்த்து அப்பதான் அவனை பார்த்து இவன் நினைச்சான் ஆகா நம்ம தான் வேலை வெட்டி இல்லாதன்னு நினைச்சான் ஆனா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாம படுத்து கிடக்கானே அப்படி பாருங்க படுத்திருக்கிற ஒருத்தன் தான் ஆனா மூன்று பேரும் பார்த்தேன் மூன்று பேருக்குமே விவசாயி கண்ணுக்கு அதிகமாக அழுக்க வேலை செஞ்சு படுத்திருப்பது போல தெரிந்தது அப்ப பாருங்க மதுப்பிரியர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி பெரிய குடிகாரன் போல தெரிந்தது அதே போல மூன்றாவதாக வேலை வெட்டி இல்லாதவன் அவனுக்கு வேலை வெட்டி இல்லாதவனாக தெரிந்தது அப்ப பாருங்க எதையுமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தான் முக்கியம் எதுவுமே நல்லவன் அப்படி நினைச்சு பார்த்தா அவன் நல்லவனாக தெரிவான் இவன் தீயவன் அப்படி நினைத்து பார்த்தால் அவள் தீயவனாகத்தான் தெரிவான் அதே போல பாருங்க இந்த மண்ணில பிறந்த மனிதனுக்கு எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது அதான் சொல்லி வச்சாங்க காசா லேசா லேசா காசா கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான் கடவுளை பின்னுக்கு வச்சான் பணக்காரனுடைய மகன் செலவாளி செலவாளியினுடைய மகன் கடனாளி கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர் அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னா ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது ஏன்னா இறைவன் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பது உண்டு கொடுக்கிற வாய்ப்புல சுதாரித்தவன் பணக்காரன் சுதாரிக்காதவன் ஏழை இதுதான் இறைவன் கணக்கு அதனால இந்த இடத்துல அந்த பணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் குணம் குப்பையிலே ஈகை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே குடும்ப குப்பையே இது பார்த்து நடந்து
பழக்கம்.